இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் மேன்மையாய் வெற்றி சிறந்திருக்கும்படி அனுகிரகம் செய்வாராக. இந்த செப்டம்பர் மாதத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் அப்பை, ஒரு மேல்படியை உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்தி வழி நடத்துவாராக. இன்று தினத்தின் தியானத்திற்காக 1 சாமுவேல் 26:25 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலனடைவாய். ஆம் பிரியமானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்கை கொண்டு இன்று உனக்கு கற்பிக்கின்ற வார்த்தை என்னவென்றால், நீயோ அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கின்றாய். நீ செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பெரிதாயிருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ எல்லாவற்றிலும் மென்மேலும் பலன் அடையும்படியாய் உன் படிப்பிலும் உன் உத்தியோகத்திலும் நீ கையிட்டு செய்கின்ற எல்லா பிரயாசங்களிலும் உயர்வையும் கனத்தையும் தந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கின்றார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டதான நாங்கள் மென்மேலும் பலனடையும்படியாய் உம்முடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் இந்த மாதத்திலும் அநேக நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு படிப்படியாக மேன்மை அடைய, ஸ்டெப் பை ஸ்டெப் மேன்மை அடையும்படியாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and prosper you in all your ways.